சட்டுன்னு சமைக்க ஹலாஸ் பிரியாணி மிக்ஸ், சீரான செரிமானத்திற்கு ஹலாஸ் ரசப்பொடி, மொறுமொறு ருசிக்கு ஹலாஸ் சிக்கன் 65 மசாலா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹலாஸ் மரச்செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய், ஹலாஸ் மசாலா. ஹலாஸ் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பார்ட்னர் KD. மேலும் www.halaretail.com என்ற இணைய வழியாக நேரடியாக ஆர்டர் செய்யலாம் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டைரக்ட் ட்ரேட் என்கொயரி +91638556132. தமிழகம் முழுவதும் அத்தனை மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஒரு முடிவெடுத்துவிட்டு செயற்குழு பொதுக்குழு என்ற பெயரினால் திணிக்காது. சுதந்திரமான கருத்துக்களை அவர்களுடைய முடிவுகளை உள்வாங்கும். அந்த உள்வாங்கிய அடிப்படையில் என்ன முடிவு என்பதை கடைசியாக நான் சொல்கிறேன். என்னென்ன கருத்துக்கள் வந்தது என்பதை நான் பதிவு செய்து விடுகிறேன். மிக 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 அளவிலே மன ரீதியாக இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கின்ற புதுச்சேரியில் என்ன ஆட்டம் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி தன்னுடைய விஸ்வரூபத்தை காமித்துக் கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு நாம் இல்லை, நாளை மறுநாளே இப்போது கூட அவர்கள் இங்கே ஆரம்பித்து அவர்கள் ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, எடப்பாடி ஆட்சி அல்ல, இது மோடியினுடைய ஆட்சி, அமித்ஷாவுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருப்பது அதுதான். அப்ப இதையெல்லாம் ஒட்டுமொத்த என் தமிழின மக்கள் எங்களுடைய தொப்புள் கொடிகளாக உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அனைத்து பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று ரெண்டு அல்ல, எத்தனை வகையான பாதிப்பு. நீட்டிலிருந்து ஆரம்பித்து இந்த நிமிடம் வரையும் பாதிப்பு. அந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் இவர்களால் வாலாட்ட முடியவில்லை, உள்ளே நுழைய முடியவில்லை. அவர் இறந்த பின்பு ஒவ்வொரு தலையாக கை வைத்தார் மோடி. அந்த வைக்கப்பட்ட அத்தனை தலைகளும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு தந்திரத்தில் ஈடுபட்டார்கள். அந்த தந்திரம் தான் சகோதரி சசிகலா அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் பிஜேபியை ஆதரிப்பது போன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்ற பார்ப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்யப்பட்டது. கடைசியாக நாங்கள் தான் சந்தித்தோம் என்று நினைக்கிறேன். இந்திய தொகுதி ஜமாத்து தான், நம்மளுடைய நிர்வாகிகள் தான், நாங்கள் தான் கடைசியாக சந்தித்தோம். அவர்களிடம் மிக தெளிவாக ஒன்றை சொன்னோம், நீங்கள் எது வேண்டுமானால், ஏன்னா தொடர்ந்து 20 வருஷம் அவர்களுக்கு நமக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவில் நட்பு இருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நமக்கும் இடையிலே நட்பை வலுப்படுத்தியது அவர்கள். அந்த ரீதியிலே இப்போது நோய்வாய்ப்பட்டு சிறை சென்று விட்டு வந்திருக்கின்ற இந்த நிலையிலே அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக சென்றோம். ஆனால் ஒன்றை வலியுறுத்தி சொன்னோம், எந்த கட்டத்திலும் நீங்கள் பிஜேபியை ஆதரித்து விடக்கூடாது. உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மாபெரும் அந்தஸ்து, ஒரு கண்ணியம் எதுவென்றால் இந்த பாசிசத்தை எதிர்த்து நீங்கள் போட்ட அந்த சத்தியம் இருக்கிறது, அதை இன்றைக்கும் யாபத்தில் இருக்கிறது எங்களுக்கு. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான வேண்டுதலாக இருந்தது. ஆனால் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் அது நிகழும் என்று எதிர்பார்க்கல. மிக தெளிவான அடி. நான் அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன். பல பேர் சொல்லுவாங்க, என்ன திடீர்னு இந்த அம்மையார் பயந்து விட்டு, பயப்படல, பயப்படல. எப்படி ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் சட்டு பின்வாங்கி 1981 ஒரு பாய்ச்சல் நடந்ததோ, இன்ஷா அல்லாஹ் இந்த அம்மையாரை பொறுத்த மாத்திரம் நாங்கள் தெரிந்தது, அவர்களை அறிந்த விதத்தில் சொல்றோம், திருப்பி பாய்வாங்க, திருப்பி பாய்வாங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் ஓட்டுகள் சிதைந்துவிடக் கூடாது, ஓட்டுகள் சிதறிவிடக் கூடாது. பாசிசத்துக்கு எதிரான ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக திரட்டப்பட வேண்டும். அந்த ரீதியில் இந்த முடிவு இதுவரையிலும் என்னுடைய எப்படி சொல்றதுன்னு தெரியல, அரசியல் ரீதியான நிகழ்வுகளை பொறுத்த மாத்திரத்தில் நான் ஒரு நிலை எடுத்ததே கிடையாது. நடுநிலையாக நின்றுவோம், நின்று எங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறோம். அந்த ரீதியில் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய அந்த நிலை எல்லாத்தையும் ஆய்வு செய்தோம். அமமுகவுடைய நிலை, இந்த மையம்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, நானா முதல்வர் அவரும் சொல்லிட்டு வந்திருக்கேன்,
அதனால இப்ப எல்லாருக்கும் முதல்வர் ஆசிரியர் சாதாரணமா விடாது போல இருக்கு. அவர் இப்படி நிறைய எல்லா கட்சிகளையும் ஆய்வு செய்து விட்டு எங்களுடைய குறை நிறைகள் சிலது இருக்கிற இருந்தாலும் கூட எங்களுடைய வரலாற்றிலே இந்திய தொகுதி மாத்தனுடைய வரலாற்றிலே முதல் முறையாக இந்த தேர்தலை பொறுத்த மாத்திரத்தில் சிந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஒரு பேரடியை கொடுத்தாக வேண்டும், இட்டி இறங்க வேண்டும். இனிமேல் மோடி யார் தலையிலும் கை வைக்க கூடாது. அதை நிகழ்த்த வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் ஆதரவு என்ற நிலையை ஒட்டுமொத்த என் மக்களும் எழுத்தாக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அணிகள் அவர்கள் காங்கிரஸ், அதே போல மதிமுக, விசிக, அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், இப்படி எல்லா கட்சிகளும் இவர்களுடைய அத்தனை பேர்களையும் வெற்றியடைய வைப்பது வைக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் நான் ஒரு ஆதரவு நிலை கேட்கிறேன். இது வந்து திமுக ஆதரவு நிலை இல்ல, முழுக்க முழுக்க பாசிசத்தினுடைய ஆதரவு. அவர்களை ஆதரிக்கின்ற அத்தனை பேரும் ஒழிக்கப்பட வேண்டும், இருக்கிற இடம் தெரியாமல் எடப்பாடி ஆக்கப்பட வேண்டும், நயவஞ்சகர்கள் ஆக்கப்பட வேண்டும். நயவஞ்சகத்தனம் ஒரு நயவஞ்சகத்தனத்துடைய ஒட்டுமொத்த குத்துகை எடப்பாடி பழனிசாமி மோடி, அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். அதே போல பாமகக்கு நமக்கு இடையில கூட சில கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அந்த சமுதாயத்தின் உழைத்த உழைப்புகளை அவர் இந்த தடவை வீணாக்கப் போகிறார் பத்து புள்ளி 5% வைத்துக் கொண்டு அந்த சமுதாயத்தை கிடைத்துவிட்டது என்பதை படம் பிடித்து காட்டுவார் என்றால் வேல்முருகன் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியவில்லை. அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் நல்லா இருக்காங்க, ஆனால் என் வன்னிய தோழர்கள், என்னுடைய வன்னிய உறவுகள் நன்றாக இருக்கிறார்களா? ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே போல மூப்பனார் இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய கம்பீரமாக இருந்தார்கள். அந்த தாமாக்கா இன்றைய உள்ள நிலை என்ன, அத்தனையும் உருமாற்றப்பட்டிருக்கிறது. அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல், இது தமிழகத்தில் எந்த நிலையிலும் விடக்கூடாது என்பதனால் இப்படிப்பட்ட நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அணியை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும். அதேபோல் சிறுபான்மை இனத்தில் இருந்து போராடி தங்களுக்கென்று ஒரு நிலை எடுத்திருக்கின்ற எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் அவர்களுக்கும் திமுக ஆதரவு அளிக்க வேண்டும். அதே போல கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல வேல்முருகன் அவர்கள், அதே போல இந்த பக்கம் அன்சாரி சகோதரர் சிட்டிங் எம்எல்ஏ அன்சாரி அவர்கள், இப்படி போன்ற சகோதரர்களை இன்னும் இணைத்தால் ஒரு சீட்ல கூட பாசிசம் வரக்கூடாது. கண்டிப்பாக தனி அரசு கருணா கருணாஸ் வந்து தெளிவா பேசியிருக்கார், உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் என்றால் கருணாஸ் தான். ஓப்பனா புலிப்படை, அதாவது முக்குலத்தர் ஜாதிய ரீதியாக நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு ஜாதியமே அழிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாதியத்தை அழித்த மோசமான வரலாற்றை ஓபிஎஸ் செய்திருக்கிறார். இப்படி எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய தேர்தல் இது. அதனால் ஓட்டுக்கள் ஒன்றும் சிதறிவிடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அந்த ஓட்டுக்கள் அத்தனையும் இதில் குமிக்கப்பட வேண்டும், இந்த அணி வெற்றி பெற வேண்டும். அதுதான் செயற்குழுவினுடைய பெரும்பான்மையான கருத்து என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது ஒய்சியை பொறுத்த மாத்திரத்தில் நீங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டாலும் சரி, பீகார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய ஹைதராபாத் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருக்கு ஒரு தனி வாய்ஸ் இருக்கு, அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே நேரம் வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் பெரிய லெவலில் வாய்ஸ் இல்லாட்டாலும் உருது ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க, யாரெல்லாம் உருதை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக சொல்லணும்னா வேலூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், வாணியம்பாடி, வேலூர், ஆம்பூர், இந்த பகுதிகளில் சில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா என்றால் வெற்றி வாய்ப்பை பாதிக்காது, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பாதிக்காது. ஏனென்றால் முஸ்லிம் சகோதரர்களை பொறுத்த மாத்திரத்தில் மிக தெளிவான முடிவில் இருக்காங்க. தமிழக மக்கள் அனைவருமே, நான் தனியாக பிரிக்க விரும்பலை, நாங்கள் வேறு அவர்கள் வேறு அல்ல, எங்களுடைய தொப்புள் கொடி, அத்தனை மக்களுமே மிக தெளிவாக நினைக்கிறார்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்த தேர்தலில் ஒய்சியும் என்னுடைய
ரொம்ப நண்பர், என் சகோதரன் கூட, அவருக்கு நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அவருக்கும் கூட நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த மாத்திரத்தில் நீங்கள் இந்த தேர்தலில் இந்த நிலைப்பாடும் எடுத்துவிட வேண்டாம். பரவாயில்ல, சீட்டு கிடைக்கலன்னு பரவாயில்ல, ஆதரவு நிலைப்பாடு என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலிருந்து மிகப்பெரிய ஆதரவை கேட்டு வந்தார்கள். வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து கூட நீங்கள் வாங்க, தளபதியை சந்திங்கள், நீங்கள் நேரடியாக சந்தித்து சொன்னால் நன்றாக இருக்கும்டாங்க. நம்ம ஒன்றே ஒன்று சொன்னோம், நாங்கள் தலைவர்கள் சந்தித்து கற்றுச் சொல்லக்கூடிய அமைப்பு இது இல்லை. நாங்கள் செயற்குழுவை கூட்டுகிறோம், அந்த செயற்குழு முடிவெடுக்கட்டும், அந்த முடிவை அறிவிக்கிறோம். இந்த அறிவிச்சிட்டோம், இரும்ப தளபதியை சந்திப்பீங்களா, போய் நேரடியாக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஒருவேளை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுவும் மரியாதை நித்தமான சந்திப்பாக அமை. சரியா சொல்லுங்க. சொல்லுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்று, அது நடக்காது. ஆனால் பூத் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு பூத் கமிட்டி தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அந்த கமிட்டியில் உட்கார்றவங்க அத்தனை பேரும் கடைசி நிமிடத்தில் விலை வாங்கப்படுவார்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 3 மணிக்கு மேலே ஒரு வகையான இது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 4 பேர் தான் உட்காந்துருப்பான், அந்த 4 பேரை விலைக்கு வாங்குவான். இது இன்றைக்கு நேற்று நடக்கலை, எனக்கு தெரிந்து ஒரு 30-40 வருஷமா இதுதான் நடக்குது. அது பேலட் பேப்பராக இருந்தாலும் சரிதான், இவிஎம் மிஷினாக இருந்தாலும் சரிதான். அப்போ கடைசியில் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் குத்துறான். நல்லா கவனிச்சிக்கணும், யாருக்கு குத்தணுங்கிற முடிவை எடுத்து குத்துறான். அது நடந்துடும். அதனால் இது பூட்டினதுக்கப்புறம் பூட்டின ரூமுக்குள்ளே போய் ஏதாவது செய்ய முடியும், அது 1 மாதத்தில் செஞ்சிருவாங்க அப்படிலாம் நினைக்கிறது தப்பு, அது நடக்காது. இல்லை, பிஜேபியை பொறுத்த மாத்திருங்க ஜெயிக்கக்கூடாது என்பது ஒரு பக்கம், ஆனால் அவர்கள் தெளிவான முயற்சியை செய்து கொண்டிருக்கார். வாய்ப்பு இல்லை, 2 பேர் நுழைவுன்றிருக்காரா? இரண்டு என்பது பிரச்சனைக்குரியது. என்ன இதை தர நோட்டாவில் இருந்து தப்பிப்பாங்க, அதிமுக இருக்கிறதுனால நோட்டாவில் இருந்து தப்பிப்பாங்க, அதானே தவிர மற்றபடி ஒரு பெரிதாக அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா முடியாது. ஆனால் சில தொகுதிகளை குறிவைத்து இறங்கியிருக்காங்க. நாங்கள் அஞ்சுகிறோம். என்ன அஞ்சு அச்சப்படுறோம்னா, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை எங்களுக்கு எதிராக திருப்புவார்கள், முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரம் போல் அதை ஆக்குவார்கள், அதன் மூலியமாக ஓட்டை அறுவடை செய்வதற்கான ஒரு மறைமுக திட்டமிடுதல் அவர்கள்ட்ட இருக்கு. அது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிறங்க. கோயம்புத்தூர் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போல் திருப்பூர் நடக்குதா இல்லையான்னு பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதில் எல்லாம் திட்டமிட்ட கலவரங்கள் நடத்துவதற்கு சில பேர்கள் கூலிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக மிக ஜாக்கிரதையாக தேர்தல் கமிஷன் இருக்கணும். அதை விட ஜாக்கிரதையா யார் இருக்கணும், என்னுடைய மக்கள் இருக்கும். எந்த இடத்துலையும் முஸ்லீம்களும் உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது, என்னுடைய இந்து சகோதரர்களும் உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. இவர்கள் நம்மளை வேற விளையாட்டுக்கு கூப்பிடுறாங்க, அந்த விளையாட்டுக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. என்ன பொறுத்த மட்டுங்க, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது மாதிரி முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்களா, நாங்கள் பாதிப்புள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் தமிழ்நாடு மக்கள், என் மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்குமா சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க காட்டுங்க. முட்டலை எங்க தம்மா, உள்ள நுழைய முடியலையே, என்ன ஆட்டம், 4 வருஷம் ஆடிட்டாங்களே, போக வேண்டிய பிரசன்டேஜ் கரெக்டாக போயிடுச்சு, முழு லட்ட கட்சி இருக்குங்க. இன்னும் அவங்களுக்கு 3 வருஷம் அவங்களுக்கு மேலே இருக்கு. எடப்பாடிக்கு நீங்கள் சந்திங்க சிந்திங்க, அங்கங்கே தளபதி அறிக்கை விட்டு போகிறாரு அப்படியே இல்லை. இருக்கிற இடம் என்பது பீகாரா புலலாங்கிறது தான் பிரச்சனை, அவ்வளோதான் பஞ்சாயத்து, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க.
பிரியாணி தான், கவலைப்படாதீ. சைவ சாப்பாடு வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா, இல்ல யாருமே சாப்பிட மாட்டோம். அப்படி அப்படியே கண்டிப்பாக இந்த நிமிடம் வரையிலும் எஸ்டிபியோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாத பேச்சுவார்த்தை நடக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இதை வேகமாக சொல்லிக் கொண்டிருக்கோம். தொலைக்காட்சி மூலமே அழுத்தம் கொடுக்கின்றோம். எஸ்டிபிக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக தெளிவா தானங்க. இல்ல இல்ல, அதிமுக கேட்கிறாரு, அவங்க தெளிவா தானங்க இருக்காங்க. யாருக்குமே கொடுக்க கூடாது. எங்க அர்ஜுன் சம்பத் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடப்பாடி என்ன செய்யறாரு, அவ்வளவுதானே. ஓகே, நன்றியா. நன்றி. இவ்வளவு தூரம் வந்ததற்கு